சமூக ஆர்வலர் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். போனூரில் இருக்கிற நண்பர்களுக்கும் நிறைய பேருக்கு என்னை தெரியும். ஆக்சுவலி வந்து யூடியூப்பில் இருக்கிற சில நண்பர்களுக்கும் எனக்கு தெரியும். நான் அதிகமாக என்னை பற்றி சொல்ல விரும்பலை. இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா, சமூகத்தை எப்படியாவது நான் மாற்றணும், எனக்கு இருக்கிற ஊழல் லஞ்சம் இதெல்லாம் நான் மாற்றி அமைக்கணும். சாதாரண ஒரு மனிதனாக இருந்து ஒரு குடிமகனாக இருந்து அதை செய்கிறது சாத்தியமே இல்லை. அப்படி தான் இவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருந்தோம். எந்த ஒரு சோர்ஸ் இல்லாமல் பசங்களாக சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஊரில் அப்புறம் எங்கள் பஞ்சாயத்து லெவலில் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது ஒரு சமூகத்தில் ஒரு சங்கம் மூலம் ஒரு விழிப்புணர்வு பண்ணலாம், நிறைய மக்களுக்கு வந்து நல்லது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு சட்ட உரிமை பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தில் இணைஞ்சு பயணிக்க முடிவு பண்ணியிருக்கோம். அந்த சங்கத்திலையும் ஒரு பிரதான பொறுப்பாக கொடுத்துருக்குறாங்க, ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த கட்டமைப்பை உருவாக்கணும். மொத்தத்தில் வந்து ஏழை எளிய மக்கள், கஷ்டப்படுற மக்கள், அவங்கெல்லாம் அரசாங்கத்திட்ட பல உரிமைகளை விட்டுறாங்க. அந்த உரிமைகள் எல்லாம் அவங்களுக்கு பெற்றுக்கொடுங்க. சாதாரண ஒரு தொடங்கி பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் வரைக்கும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒன்றும் அவ்வளவு மோசமான நிலைமையில் தான் இருக்குது நிலைமை. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். அப்போ கண்டிப்பாக சாதாரண மனிதனாக இருந்து தனி மனிதனாக இருந்தால் அதை செய்ய முடியாது. எவ்வளோ பெரிய போராளிகளுக்கெல்லாம் இந்த சமூகத்தில் வேறு மாதிரி முத்திரமுத்தி அவங்கள தூக்கி வேறு மாதிரி பண்ணி விட்டுறாங்க. அப்படி சாதாரண மனுஷன் வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆகவே ராமநாதபுரம் மாவட்ட முழுவதும் இந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க. மகிழ்ச்சி. அதை நம்மோட இணைஞ்சு பயணிக்க உறவுகள் முன் வந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்கள் என்னோட அலைபேசி கொடுத்துருக்குற இதில் அதை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சமூக மாற்றத்தை முன்னெடுப்போம். இந்த நாட்டுக்கான விடியலை நாம் பெற்றுக் கொடுப்போம். சட்ட உரிமை பாதுகாப்பு சங்க மாவட்ட பொறுப்பாளர்